இரண்டாம் வகுப்பு மாணவ செல்வங்களே உங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா மூன்றாம் பருவம். அதாவது முதல் பருவம் நம்ம முடிச்சி தேர்வெல்லாம் எழுதியாச்சு. இரண்டாம் பருவத்தையும் முடிச்சி நம்ம தேர்வு எழுதி முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம வந்து எந்த தேர்வுக்காக நம்ம ஆயத்தப்பட போகிறோம் அப்படின்னு சொன்னால் மூன்றாம் பருவ தேர்வுக்காக ஆயத்தப்பட போகிறோம். இப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இரண்டாம் வகுப்புலேருந்து மூன்றாம் வகுப்புக்கு செல்ல போகிறீங்க. அதனால் இந்த மூன்றாம் பருவத்தையும் நீங்கள் நல்லபடியாக படித்து தேர்வை நல்ல முறையில் என்ன செய்யணும், எழுதணும். சரி, இந்த மூன்றாம் பருவத்திலுள்ள முதல் பாடத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் நம்முடைய புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் என் நினைவில். என் நினைவில், நினைவில் அப்படின்னா நம்ம முதல் பருவம் இரண்டாம் பருவம் படித்ததை திரும்பவும் ஒரு முறை என்ன செய்யணும், நினைவுபடுத்துறது. அதுதான் என் நினைவில். என் நினைவில் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க, படத்தில் ஒரு பெரிய பானை, அந்த பானைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா தண்ணீர் இருக்குது. தண்ணிக்குள்ளே ஒரு குட்டி எலி உள்ளே விழுந்துச்சு. இப்போ அம்மா எலி பானைக்கு மேலே உட்காந்துட்டு இந்த குட்டி எலியை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்து யோசிச்சுட்டு இருக்குது. கீழே உங்களுக்கு அந்த புத்தகத்தில் கீழே மூன்று படங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன தெரியுமா, குட்டி எலி என்ன அம்மா எலி என்ன யோசிக்குதுன்னா, குட்டி எலியை காப்பாற்றுவதற்காக அது ஒரு காகம் வந்து என்ன செய்துச்சு, தண்ணி குடிப்பதற்காக ஒரு பானையில் அடியில் தண்ணி இருக்குது, அதுக்கு தண்ணி வேணும், அதுக்காக என்ன செய்துச்சு, கற்களெல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து தண்ணிக்குள்ளே போட்டுச்சு, தண்ணி மேலே உயர்ந்துச்சு, தண்ணி குடிச்சுது. இதை யோசித்து பார்க்குது. அதுபோல் நாமளும் என்ன செய்யலாமா அப்படின்னு அடுத்து என்ன யோசிக்குது, பானையில் ஓட்டை போட்டு தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும், நம்ம குட்டி எலியை காப்பாற்றிடலாமா அப்படின்னு யோசிக்குது. அடுத்து என்ன யோசிக்குது, நம்மளுடைய நண்பர்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த பெரிய பானையை கீழே என்ன செஞ்சிடணும், தள்ளி விட்டுருணும், தள்ளி விட்டோம்னா தண்ணியெல்லாம் வெளியே போயிடும், நம்ம குட்டி எலியை காப்பாற்றிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தான் என்ன செய்யணும், சொல்லணும். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, எப்படி இந்த குட்டி எலியை காப்பாற்றலாம், இந்த அம்மாவுக்கு நீங்கள் என்ன யோசனை, அதாவது எப்படி உதவலாம், குட்டி எலியை காப்பாற்ற எப்படி உதவலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை, அதை நீங்கள் தான் என்ன செய்யணும், சொல்லணும். சரியாமா? சரி, அடுத்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு விந்தை மனிதரை கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், விந்தை மனிதரை பாருங்கள். விந்தை மனிதர் என்ன பண்ணுறாரு, நடனம் ஆடுறாரு. நடனம் ஆடுறதுக்காக அங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதில் என்னன்னா அவருடைய முகம் என்னது, முகம் வந்து ஒரு பூசணிக்காய், அவருடைய வாய் வந்து என்னதான் ஒரு தக்காளி பழம், மூக்கு என்னது பாருங்க மிளகாயம், மிளகாயம், கண்ணு ரெண்டும் திராட்சை, தலையில் என்ன இருக்குது கருவேப்பிலலாம் இருக்குது, காதில் பாருங்கள் நல்லா பெருசாக பாருங்கள் கத்தரிக்காய் தொங்குது, அவருடைய உடம்பு என்னது ஒரு பரங்கிக்காய், நம்ம பூசணிக்காயின்னு சொல்லுவோம் பரங்கிக்காயினும் சொல்லுவோம், அவருடைய கால்களெல்லாம் என்னது வெள்ளரிக்காய், கை விரல்கள்லாம் என்னது பாருங்கள் விரல்களெல்லாம் வெண்டைக்காய், அவருடைய உள்ளங்கை எப்படி இருக்குது உருளைக்கிழங்கு, உள்ளங்கைலாம் என்னது உருளைக்கிழங்கு, இப்படி அவர் வந்து எப்படி இருக்கிறாரு ஃபுல்லாக ஒரு காய்கறியால் ஆன ஒரு விந்தை மனிதர். அதை வந்து அவர் எப்படி நடனம் ஆடுறாரு, அதில் என்னென்ன காய்கறிகள்லாம் இருக்குது, அதன் பெயர்களெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், நினைவுபடுத்துறதுக்காக உங்களுக்கு அந்த விந்தை மனிதர் பாடலை என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அந்த பாடலை நீங்கள் என்ன செய்யணும், பாடி நடனம் ஆடணும். சரியாமா? அடுத்தது உங்களுக்கு வந்து ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க, அதை வந்து சொற்றொடர், சிறிய சொற்றொடரை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது உங்கள் புத்தகத்தில் பாருங்கள், நீங்களே எழுதிடுவீங்க. உயர்ந்த கோபுரம்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த சொற்களை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வடமொழி எழுத்துக்கள் வரக்கூடிய பெயர்களை கொடுத்துருக்காங்க, எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. நீங்களும் என்ன செய்யணும், வடமொழி எழுத்துக்கள் வரக்கூடிய பெயர்களை நீங்கள் இங்கே என்ன செய்யணும், எழுதணும். இப்போ நீங்கள் என்னோட பெயரை கூட நீங்கள் என்ன செய்யலாம், எழுதலாம். ஏன்னா என்னோட பெயரில் என்ன வருது, ஜா.
ஜா வருது ஜே அப்போ அந்த எழுத்து என்னது அது வடமொழி எழுத்து என்னோட பெயர் எழுதலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பள்ளியிலே இன்னும் ஆசிரியர்கள் எல்லாம் இருக்காங்க சரியா அவங்களோட பெயர்ல எதில உங்களுக்கு வந்து வடமொழி எழுத்து வரக்கூடிய இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஜ்ல யார் இருக்கா சரஸ்வதி மேம் இருக்காங்க சரஸ்வதி மேம்ல என்ன வரும் இஸ் வரும் அப்படி நீங்க வந்து என்ன செய்யணும் ஒவ்வொரு ஆசிரியர்களோட பெயர் எழுதலாம் உங்க நண்பர்களுடைய பெயர்களை எழுதலாம் அது வந்து நீங்க என்ன செய்யணும்னா வடமொழி எழுத்துக்கள் வரக்கூடிய பெயர்களை மட்டும் நீங்க என்ன செய்யணும்ங்க எழுதணும் அடுத்து உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஒரு கதை அந்த கதையை நீங்க அந்த நீங்க படத்துல பாருங்க அது என்ன கதை அப்படினா யார் அவர் அந்த கதை யாரு யார் அவர் ஒரு நாள் அந்த கதையில பாருங்க ஒரு நாள் என்ன செய்து அப்படினா ஒரு குட்டி தேனி அம்மா தேனிட்ட பறந்து வருது அம்மா அம்மா நான் ஒருத்தர என்ன செஞ்சேன் பார்த்தேன் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா பாம்பையே தன் கையால என்ன செஞ்சாரு பிடிச்சார் அங்க பாருங்க பாம்பையே தன் கையால என்ன செஞ்சாரு பிடிச்சார் உடனே அம்மா தேனி கேக்குறாங்க அப்படியா அப்படிን கேக்குறாங்க அடுத்து என்ன சொல்றாங்க தெரியுமா அம்மா யானைய அத வால புடிச்சு அப்படியே என்ன செஞ்சுச்சாரு அவரு தூக்கிட்டாரு அப்படியா உண்மையாகவா அப்படிን கேக்குறாங்க அம்மா அது மட்டும் அம்மா அவர் என்ன செஞ்சார் தெரியுமா தன்னுடைய காலால அப்படியே புலி என்ன செஞ்சுச்சாரு மிதிச்சிட்டாருமா அப்படிን சொல்றாங்க அப்படியா உண்மையாகவா இப்படி ஒரு மனிதர் இருக்கறாரா நான் அப்படி பார்க்கணுமே அவரை அப்படினு சொல்லி அம்மா தேனி சொல்றாங்க உடனே அம்மா இன்னும் இருங்கமா அப்புறம் அவர் என்ன பண்ணார் தெரியுமா சிங்கத்தோட காலை பிடிச்சி அப்படியே சொலற்றாருமா நான் உடனே இப்ப என்ன செய்யணும் அந்த மனிதரை என்ன செய்யணும் பார்க்கணும்னு அம்மா தேனி சொல்றாங்க உடனே அம்மா தேனியை கூட்டிட்டு குட்டி தேனி போறாங்க அங்க போய் காட்றாங்க அங்க பாருங்க அங்க யார் இருக்கா ஒரு குழந்தை உங்க வீட்ல இருக்கிற ஒரு குட்டி தம்பி பாப்பாங்க என்ன செய்றாங்க இருக்காங்க அவங்கள சுத்தி என்ன இருக்குது பொம்மைகள் என்ன பொம்மை யானை பொம்மை பாம்பு பொம்மை புலி பொம்மை அப்படி சொல்லி என்ன செய்து சுத்தி இருக்குது அத தான் அந்த குழந்தை என்ன செய்து தூக்கி அப்படி விளையாடுது இப்போ அம்மா என்ன சொல்றாங்க என்னையே ஏமாத்திட்டியே அப்படி சொல்லி குட்டி தேனியை பார்த்து சொல்றாங்க இந்த குட்டி தேனி என்ன செஞ்சது யாருமா அவர் ஒருத்தர் வந்து இப்படி பண்றாரு அப்படி சொன்ன உடனே அம்மா என்ன சொன்னாங்க யார் அவரு யார் அவரு அவரை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க சரியா நம்ம எதுனாலுமே நம்மளும் எப்பவுமே என்ன செய்வோம் புதுசாக ஏதாவது செயல்கள் யாராவது சொன்னாங்கன்னா உடனே அதை நம்ம பார்க்கணும்னு நினைப்போம் யார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி யார் அப்படிங்கிறது என்னது ஒரு கேள்வி இப்போது நம்மளுக்கு நம்ம இரண்டாம் பருவம் முடித்து மூன்றாம் பருவத்துக்கு வந்திருக்கோம் இந்த மூன்றாம் பருவத்தின் முதல் பாடமே என்ன அப்படின்னா யாரு 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 அப்படிங்கிற ஒரு கேள்வி பாருங்கள் யாரு 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 அப்படிங்கிறது ஒரு கேள்வி அந்த பாடத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் இப்போது அந்த பாடலை நம்ம என்ன செய்யலாம் பாடலாமா பாடலை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நான் பாடும்போது என்னோடு சேர்ந்து என்ன செய்யணும் பாடணும் சரியா கத்தரிக்காய்க்கு குடை பிடிக்க கற்றி கொடுத்தது யாரு கற்றி கொடுத்தது யாரு இவங்கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் என்ன செய்யலாமா பாடலாமா கத்தரிக்காய்க்கு குடை பிடிக்க கற்றி கொடுத்தது யாரு கற்றி கொடுத்தது யாரு அந்த கடலை கொட்டைக்கு முத்து சிப்பி போல மூடி வச்சது யாரு மூடி வச்சது யாரு வண் வாசனையில்லா காகித பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு வண்ணம் அடிச்சது யாரு ஆலமரத்துக்கு அத்தனை ஊதலை ஆட்டி கொடுத்தது யாரு கத்தரிக்காய்க்கு குடை பிடிக்க கற்றி கொடுத்தது யாரு கற்றி கொடுத்தது யாரு அந்த கடலை கொட்டைக்கு முத்து சிப்பி போல மூடி வச்சது யாரு மூடி வச்சது யாரு பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு தின்ன கொடுத்தது யாரு 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 ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு ஆட கொடுத்தது யாரு
அந்த தொட்டாச்சி நீங்கி பட்டுனு மூடிக்க கட்டளை போட்டது யாரு கட்டளை போட்டது யாரு 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 கூறு அந்த இயற்கை அன்னை தான் பாரு யாரு யாரு கூறு அந்த இயற்கை அன்னை தான் பாரு யாரு 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 நம்ம இயற்கை அன்னை தான் பாரு இந்த பாடலை யார் பாடினா அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாமாமா இந்த பாடலை பாடினது யார் அப்படின்னா வையம்பட்டி முத்துச்சாமி பாருங்க வையம்பட்டி வையம்பட்டி அப்படிங்கிறது ஒரு ஊர் பெயர் அவருடைய ஊர் பெயர் அவர் பேர் என்ன முத்துசாமி நீங்கள் இந்த பாடலை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பாடலை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா என்ன செய்யணும் பாடணும் சரியாமா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கத்தரிக்காய்க்கு குடை பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு நாம் யாராக சொல்லி கொடுத்தோமா அந்த கத்தரிக்காய் இப்படி தான் குடை பிடிக்கணும் கற்றுக் கொடுத்தோமா இல்லை இது வந்து எனது இயற்கையின் படைப்பு இயற்கையின் படைப்பு அடுத்தது பாருங்கள் இது வந்து பருத்தி செடி இந்த பருத்தி செடியில் பாருங்கள் பருத்தி வெடிச்சிருக்கா இந்த பருத்தி செடி எப்படி இருக்குதான் பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்குதான் அதனால தான் அந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க பஞ்சு மிட்டாயை இந்த பருத்தி செடிக்கு யாரு தின்ன கொடுத்தது அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க அடுத்து என்ன பாடியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கடலை கொட்டை இந்த கடலை கொட்டைனா கடலை நிலக்கடலை இந்த நிலக்கடலை பருப்பு இப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களாமா இது வந்து எப்படி இருக்கும் அப்படி மூடி இருக்கும் பார்த்துருக்கீங்களா கடல் சிப்பி எப்படி இருக்கும் கடல் சிப்பி இப்படி இருக்கும் இந்த கடல் சிப்பி மூடி இருக்கும் அதுக்குள்ளே என்ன இருக்கும் முத்து இருக்கும் இப்போ கடல் சிப்பி நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்குள்ளே இருக்கும் முத்தை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அது ரொம்ப விலையுயர்ந்த ஒரு ஒரு பொருள் அந்த கடல் சிப்பி என்ன செய்யும் அந்த முத்தை அப்படியே பாதுகாப்பாக மூடி வச்சுருக்கோம் அதே போல் அந்த கடலை கொட்டையும் என்ன செஞ்சுருக்கு அழக முத்து சிப்பி போல் மூடி வச்சுருக்கோம் அது யார் அது யார் அப்படி மூடி வச்சது யார் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் பாடியிருக்காங்க அடுத்து பாருங்கள் இந்த பூ இருக்குது இதுக்கு பேர் என்ன அப்படின்னா காகிதப்பூ இந்த காகிதப்பூவுக்கு காகிதப்பூவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க வாசனையே கிடையாது ஆனால் என்ன இருக்குது ரொம்ப வண்ணம் வந்து எப்படி இருக்குது அழகாக இருக்கா வண்ணம்னா நிறம் அந்த வாசனை இல்லா வண்ணப்பூவுக்கு வண்ணம் அடித்தது யார் அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடித்தது யார் பாருங்க இந்த பாட்டில் என்ன கேட்டிருக்காங்க இந்த வாசனை இல்லாத இந்த காகித பூவுக்கு யார் வண்ணம் அடித்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்தது பாருங்கள் இங்கே பாருங்கள் ஆலமரம் இந்த ஆலமரத்தில் நீங்கள் எங்கேயாவது வெளியூருக்கு போனீங்கன்னா இந்த ஆலமரம் பார்த்துருப்பீங்க சரியா பார்த்தீங்கன்னா நீ உங்கள் அப்பா அம்மா கூட பைக்லேயோ கார்லேயோ போனீங்கன்னா ஆலமரத்தை பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் நேரம் இறங்கி அந்த ஆலமர நிழலில் உட்காந்து இந்த ஊஞ்சல்லாம் ஆடி பாருங்கள் சரியாம்மா இந்த ஊஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்படிப்பட்ட அந்த ஊஞ்சலை யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்த செடி நீங்கள் இதுவும் இந்த செடியை நீங்கள் எங்கேயாவது வழியில் பார்த்தீங்கன்னா இந்த செடிக்கு பேர் என்ன அப்படின்னா தொட்டா சினிங்கி சினிங்கினா என்னது அப்படி சொல்லுவீங்களா அதுக்கு தான் என்னது சினுங்கள் அதுக்கு பேர் தான் என்னது சினுங்கள் இந்த செடி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இப்படி கையை வச்சு இப்படி தொட்டால் போதும் உடனே அந்த இலைகள் என்ன செஞ்சிடும் இப்படி இருக்க இலைகள் அப்படியே மூடிக்கிடும் இந்த இலை என்ன செஞ்சிடும் அப்படியே இப்படி மூடிக்கிடும் சரியா அந்த செடியை நீங்கள் என்ன செஞ்சுட்டு பாருங்கள் தொட்டு பார்த்தா தான் இதை நம்ம என்ன செய்ய முடியும் உணர முடியும் தொட்டிங்கன்னா அப்படியே மூடிக்கிடும் அதனால் இந்த செடிக்கு பேர் தொட்டா சினிங்கி அதுதான் இந்த பாடலில் கேட்டிருக்காங்க இந்த தொட்டா சினிங்கிக்கு கட்டளை போட்டது யாரு கட்டளை அப்படின்னா என்ன இங்கிலீஷில் ஆர்டர் யார் கட்டளை கொடுத்தது இப்படி மூடுறதுக்கு இதெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால் இயற்கை அன்னை அன்னை அப்படின்னா தாய் அன்னைனா தாய் அல்லது அம்மா அப்படின்னு சொல்லுவோம் இயற்கை அன்னை அப்படின்னா என்ன இயற்கை அப்படின்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியாது வண்ணம் தீட்ட முடியாது இந்த கத்தரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் குடைப்பிடிக்க முடியாது மனிதர்களால் உருவாக்க முடியாது
இந்த பூவை மனிதர்களால உருவாக்க முடியாது. இன்னைக்கு மனிதர்கள் பாத்தீங்கன்னா விண்வெளிக்கு போகலாம் அப்படிதானே. அப்புறம் எத்தனையோ நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, கணினி கண்டுபிடிச்சிருக்காங்க, எவ்வளவோ விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா ஒரு தொட்டாச்சி நீங்க என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. ஒரு ஆலமரத்தை உருவாக்க முடியாது. இது வந்து யாருடைய படைப்பு அப்படின்னா கடவுளுடைய படைப்பு. இந்த ஆலமரமோ இந்த பருத்த செடியையோ மனிதர்களால் உருவாக்க முடியாது. இதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, இயற்கை. இதைதான் என்னது, இயற்கை. இயற்கை அன்னை தான், அதாவது இயற்கை தாய் அதான் இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கு படைச்சிருக்குன்னு சொல்லி இந்த வையம்பட்டி முத்துசாமி என்ன செஞ்சிருக்காரு, இந்த பாடல்ல ரொம்ப அழகா என்ன செஞ்சிருக்காரு, பாடியிருக்கிறாரு. அடுத்து இந்த பாடல்ல அப்ப இயற்கைக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா செயற்கை. செயற்கை அப்படின்னா மனிதர்களால் உருவாக்கப்பட்டது, மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரும்பலகை மனிதரால் உருவாக்கப்பட்டது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த கையில் இருக்க கை கடிகாரம் மனிதனால் உருவாக்கப்பட்டது. நம்ம உடுத்திருக்கும் ஆடை மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா செயற்கை. இதெல்லாம் என்னது, செயற்கை. மனிதனால் உருவாக்கப்பட்டதெல்லாம் செயற்கை. மனிதனால் உருவாக்க முடியாத கடவுளால் உருவாக்கப்பட்ட இந்த மரம் செடி கொடி எல்லாமே எதுன்னு இயற்கை. இதுதான் இயற்கை. அன்பு மாணவ செல்வங்களே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இயற்கை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. செயற்கை அப்படிங்கிறதையும் இந்த பாடல் மூலமா தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த பாடலை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப இனிமையா அழகா பாடணும். பொருள் உணர்ந்து என்ன செய்யணும், பாடணும். கண்டிப்பா இந்த பாடலை பாடிட்டு எங்கேயாவது வெளியூருக்கு போகும்போது ஆலமரத்தை பார்த்தீங்கன்னா ஆலமரத்து பக்கத்துல இறங்கி இந்த ஊஞ்சலை நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பா ஆடி பாருங்க, சரியாமா? அப்புறமா இந்த பாடலில் நீங்கள் என்ன வேற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று போல் வரக்கூடிய சொற்கள், ஒன்று போல் ஒரே ஒத்த ஓசையில் வரக்கூடிய சொற்கள். ஒத்த ஓசையில் வரக்கூடிய சொற்கள் என்ன பார்த்தீங்க இந்த பாடலில் எழுதலாமா? கத்தரிக்காவுக்கு குடை பிடிக்க கற்று கொடுத்தது. என்ன பார்த்தோம், கற்று கொடுத்தது. அடுத்தது பாருங்க, பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது. இப்படி வரக்கூடிய சொற்கள் அப்படின்னு சொன்னாதான் ஒத்த ஓசையில் வரக்கூடிய சொற்கள். பாருங்க, கற்று கொடுத்தது, தின்ன கொடுத்தது. கற்று கொடுத்தது யார், தின்ன கொடுத்தது யார், கட்டளை போட்டது யார். இப்படி ஒத்த ஓசையில் முடியக்கூடிய சொற்களை நீங்க என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சுக்கணும். வேற என்ன சொற்கள்லாம் பாத்தீங்க பாருங்க, ஆலமரம் ஆ லா மா ரா இம் ஆலமரம், ஊஞ்சல் தோ தா சி மூன்று சொல்லி நோ இங்கி தொட்டா சினிங்கி. இந்த மாதிரி சொற்களை பாருங்க, பருத்தி செடி, பருத்தி செடி, கத்தரிக்காய், வேற என்ன பார்த்தீங்க, கடலை கொட்டை, முத்து சிப்பி. இந்த சொற்களையும் நீங்கள் இந்த பாடல் மூலமாக என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் நம்ம பாடலை கற்றுக்கொண்டோம். இதில் வந்து தொடர்புடைய சொற்களை நம்ம பொருத்தணும். என்ன தொடர்புடைய சொற்களை நீங்கள் பொருத்தலாம், இப்போ பாருங்கள், காகிதப்பூ. காகிதப்பூனா என்ன, காகிதப்பூவுக்கு பொருத்தமானது என்னது, வண்ணம் தீட்டியது. காகிதப்பூவுக்கு வண்ணம் தீட்டியது. ஆலமரம் அப்படின்னா அதை எதை பொருத்தணும், ஊஞ்சல். தொட்டாசு நீங்க என்ன செஞ்சிட்டு, பட்டுன்னு மூடிக்கிட்டு, பட்டுன்னு மூடிக்கிட்டு. அப்புறம் வேற என்ன பார்த்தீங்க, கத்தரிக்காய். கத்தரிக்காய் அதனுடைய தொடர்புடைய சொல் என்னது, குடை. கத்தரிக்காவுக்கு குடை. வேற என்ன பார்த்தீங்க, கடலை கொட்டை. கடலை கொட்டைனா முத்து சிப்பி. இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், சொற்களை பொருத்தணும். அப்புறமா உங்களுக்கு இதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த பாடலில் உனக்கு பிடித்த வரிகள் என்ன, உனக்கு பிடித்த வரிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு பிடித்த வரிகள் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்க, பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு, தின்ன கொடுத்தது யாரு, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எப்படின்னா பாருங்க, பருத்தி செடியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பருத்தி செடியை நீங்கள் வீட்டில் இல்லை இருந்தால் எடுத்துகிட்டு வந்துருக்கோம்,
இருப்பேன். நான் எங்க பார்த்தேன் அப்படினு சொன்னா, ஆலம்பளத்துக்கு போற வழியில நான் பேருந்துல போயிட்டு இருக்கும்போது இந்த என்ன செஞ்சேன், இந்த பருத்தி செடி வயலை பார்த்தேன். அத பார்த்த உடனே என்ன செஞ்சது, நடந்து போய் இருந்தா பருத்தி செடி ஒண்ணு என்ன செஞ்சிருக்கலாம், பிடுங்கிட்டு வந்திருக்கலாம். இப்போ அந்த பருத்தி செடி எப்படி இருக்கும் பாத்தீங்களா, அழகா பஞ்ச அப்படியே வெடிச்சு 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 காலையிலே பாத்தீங்கன்னா அப்படியே வெள்ளை வெள்ளையே இருக்கும். அது எப்படி இருக்கான், பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கு. அந்த பாடல எனக்கு பிடிச்ச வரி. அதே போல உங்களுக்கு பிடித்த வரிகள் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நிறைய பேருக்கு எது பிடிக்கும் உங்களுக்குனாலே, இந்த ஊஞ்சல் தான் பிடிக்கும் அப்படிதானே. இந்த ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலையும் ஆட கொடுத்தது யாரு, இந்த வரிகள் பிடிக்கலாம். தொட்டாச்சி நீங்க பட்டுன்னு மூடிக்க பாருங்க, தொட்டாச்சி நீங்க பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யார். ஒரு சிலருக்கு எது பிடிக்கலாம், கத்தரிக்காவுக்கு குடை பிடிக்க கற்று கொடுத்தது யார். இப்படி உங்களுக்கு எது பிடிச்சதோ அந்த வரிகளை நீங்க எடுத்து என்ன செய்யணும், எழுதணும். அடுத்தது ஒரு கேள்வி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாடலை பாடியவர் யார், இந்த யாரு யாரு யாரு, இந்த பாடலை பாடியவர் யார், யாரு வையம் இப்பா யாரு யாரு என்ற பாடலை பாடியவர் வையம்பட்டி முத்து சாமி அப்படி நீங்க எழுதிடலாமா. சரி, இப்போ நீங்க உங்க புத்தகத்தை கையில் எடுத்துக்கிடுங்க, பாடல் பக்க எண் 8 எடுத்துக்கிடுங்க. 8 எடுத்தீங்கன்னா அங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அங்க பாருங்க, தூங்கு மூஞ்சி மரம். இந்த மரம் நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, மலைப்பகுதியில் பார்க்கலாம். இந்த மரத்தினுடைய இலைகள் எப்பவுமே அப்படி இருக்கும், அப்படி கீழே தொங்கிக்கிட்டே கிடக்கும். நம்ம தூங்கு மூஞ்சின்னு சொல்லுவாங்க அப்படிதானே. நீங்கள் வகுப்பறையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போ பார் இப்படி இருந்தீங்கன்னா, இப்படி இருந்தால் உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க, தூங்கு மூஞ்சின்னு சொல்லுவாங்க. ஐயா தூங்கிக்கிட்டே இருக்கான் அதனால தூங்கு மூஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மரத்தினுடைய இலைகள் அது போன்று இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா, தூங்கு மூஞ்சி மரம் பேர் வச்சிருக்காங்க. இந்த தூங்கு மூஞ்சி மரத்தின் இலைகளை நீங்கள் இப்போ கவனிச்சிங்கன்னா, அது காலையிலையும் மாலையிலையும் எப்படி தான் இருக்கும் பாருங்க, எப்போ பார்த்தாலும் எப்படி தான் இருக்குது, கீழே அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குது. சரி, அடுத்தது பாருங்க, பட்டாசுக்காய். நீங்கள் இந்த பட்டாசுக்காயை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், அந்த மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நீல நீளமாக காய் இருக்கும். இந்த காய் என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போட்டோன்னா என்ன செய்யும் தெரியுமா, அப்படியே டப்பு டப்புன்னு என்ன செய்யும், பட்டாசு வெடித்த மாதிரி டப் டப் டப்புன்னு வெடிக்கும். அதனால் அந்த காய்க்கு பெயர் என்ன வச்சுருக்காங்க, பட்டாசு காய். அந்த காய் உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டு பாருங்கள் சரியாமா. அதையும் கொடுத்துருக்காங்க, பட்டாசு காய்களை தண்ணீர் தண்ணீரில் போட்டால் என்ன நடக்கும், பட் பட்னு வெடிக்கும். அடுத்தது பாருங்க, சூரியகாந்தி பூ. இந்த சூரியகாந்தி பூவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, எங்கேயா பார்த்துருந்தா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது நீங்கள் வெளியூர்களுக்கு சென்றீங்கன்னா இந்த சூரியகாந்தி பூக்கள் நிறைந்த தோட்டத்தை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ அந்த சூரியகாந்தி பூக்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகளில் பூக்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ரோஜா இப்படி இருக்கும், இன்னொரு ரோஜா இப்படி இருக்கும், இன்னொரு ரோஜா அப்படி பார்த்து இருக்கும். ஆனால் இந்த சூரியகாந்தி பூக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா பூக்களும் ஒரே திசையில இருக்கும். அதுவும் அந்த சூரியகாந்தி பூக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, காலையில சூரியன் உதிக்கிற திசைக்கு நேரா இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா சூரியன் திசைக்கு எங்க இருக்குதோ அந்த திசைக்கு நேரம் அப்படியே திரும்பி இருக்கும். இது வந்து அதுவும் எல்லா பூக்களும் ஒரே திசையில இருக்கும். இது நீங்க சூரியகாந்தி பூக்கள் தோட்டத்தை பார்த்தீங்கன்னா, அதுவும் நீங்க என்ன செய்யணும், ஏதாவது நீங்க ஊர்களுக்கு போகும்போது இறங்கி அந்த தோட்டத்தை நீங்க என்ன செய்யணும், பார்த்துட்டு வரணும். அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சில சொற்கள் கொடுத்துருக்காங்க. என்ன சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க, கொடுத்துருக்காங்க பாருங்க, தா ரி கா இத். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், சொல்லி பார்க்கணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, லை கா தா. அடுத்து சா இல் உ இஞ்ச். டை கு சா இ மீ இட். இப்போ இந்த சொற்களை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, திரும்ப திரும்ப படித்து பார்க்கணும். இது பாருங்க, தாரி காய் தரிகத் லை காட லைகட சல் இ ஊ இஞ்ச் டை கு
தாய் மிட் இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது புரியுமா அப்படினா புரியாது அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படினா திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து இந்த சொற்களை சரியா முறைப்படுத்தி நீங்க என்ன செய்யணும் எழுதணும் இப்ப பாருங்க நம்ம கா இ தா ரி அப்படி எழுதினா என்ன வரும் கத்தரி கத்தரினா என்னது கத்தரிக்காய் எழுதிரலாமா பாருங்க கா இ தா ரி கத்தரி அடுத்து பாருங்க லைகடா லைகடா லைகடன்னு சொல்லி பாருங்க கா டா லை கடலை அப்ப எழுதிரலாம் கா டா லை கடலை அடுத்து பாருங்க சல் ஊஞ்ச் சல் ஊஞ்ச் சல் ஊஞ்ச் இதுல ஏதா சொல் வருதா இல்ல அப்ப எழுதணும் நம்ம ஊ ஊஞ்சல் அடுத்தது பாருங்க டைஹூ டைஹூ இது வந்து பாருங்க ஹூ டை குடை தாய் மிட் மிட்டாய் மீ ஏ தா இ மிட்டாய் அதாவது நீங்க இந்த சொற்களை தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னா இப்படி எப்படி மாத்தி கொடுத்தாலோ இந்த சொற்களை உங்களால சரியா என்ன செய்ய முடியும் எழுத முடியும் என்ன மாணவ செல்வங்களே நீங்க என்ன செய்யணும் அப்படினா இந்த முதல் பாடத்தை ரொம்ப சிறப்பா நீங்க அழகா படிச்சிட்டீங்கன்னா அடுத்த பாடத்தையும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சரியாமா அதனால நீங்க பாடத்துல நீங்க என்ன செய்யணும் முதல்ல என்ன செய்யணும் யார் அவர் அப்படின ஒரு கதையை பார்த்தோம் இந்த கதையை உங்க வீட்ல இருக்கிற தம்பி பாப்பாவுக்கோ அல்லது பாட்டி தாத்தாவுக்கோ அல்லது அம்மா அப்பாவுக்கோ நீங்க கண்டிப்பா அந்த கதையை சொல்லணும் குட்டி தேனி அம்மா தேனி அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க யார் அவர் அப்படினு கண்டுபிடிச்சாங்களா அந்த கதையை சொல்லணும் அடுத்து கண்டிப்பா யாரு 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 அப்படிங்கற அந்த பாடல என்ன செய்யணும் வீட்ல அழகா பாடி காட்டணும் சரியா இந்த பாடலை பாடும்போது இதற்கான விடை என்ன அந்த பாடலுக்கான விடை வந்து இயற்கை அன்னை அப்ப நீங்க அந்த பாடலினுடைய கடைசி வரியை நீங்க பாட கூடாது யாரு யாரு கூறு அப்படி நிறுத்திடணும் இதற்கான பதில உங்க வீட்ல இருக்கவங்கட்ட கேட்கணும் அப்ப அவங்க தான் என்ன சொல்லணும் அந்த இயற்கை அன்னை தான் பாரு யாரு யாரு கூறு அந்த இயற்கை அன்னை தான் பாரு யாரு 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 நம்ம இயற்கை அன்னை தான் பாரு அப்போ அந்த இயற்கை அன்னை தான் இதெல்லாம் என்ன செஞ்சாங்க சொன்னது அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும் உங்க வீட்டில் இருக்கவங்ககிட்ட கண்டுபிடிக்க சொல்லணும் சரியாமா அதுக்கப்புறம் அதில் ஒத்த ஓசையுடைய சொற்கள் அதில் உங்களுக்கு பிடித்த வரிகள் இந்த பாடலை பாடியவர் அப்புறம் அந்த எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை உருவாக்குத இப்படி இந்த முதல் பாடத்தை நீங்க தெளிவா என்ன செஞ்சணும் கற்றுக்கொள்ளணும் சரியாமா நன்றி குழந்தைகளே